அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, திருமணத்துக்கு பிறகு தொழிலில் மேன்மையடையும் ஜாதகம். இப்போது ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி வந்து தொழில் எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் திருமணத்துக்கு பிறகு டெவலப்மெண்ட் ஆகிற ஜாதக அமைப்பு ஒன்று. அதாவது அவர் திருமணத்துக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே தொழில் திருமணத்துக்கு அப்புறம் பல மடங்கு பெருகி நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் முக்கியமாக பார்க்குறது ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் வச்சு தான் பார்க்கணும். இந்த பொருத்தங்கள் இருந்தாலே நிச்சயமாக திருமணத்துக்கு பிறகு ஆணினுடைய வாழ்க்கை தரம் தொழிலில் பிரமாதமாக இருக்கும். அது என்ன அமைப்புங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆண் ஜாதகம் எடுத்துக்கோங்க. ஆண் ஜாதகத்தில் சனி பகவான் என்ன ராசியில் நிற்கிறாரோ, இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரிஷபத்தில் சனி பகவான் ஆண் ஜாதகத்தில் இருக்கார். அதே பெண் ஜாதகத்தில் ரிஷபத்தில் குருவோ அல்லது சுக்கரனோ இருக்கணும். குரு அல்லது சுக்கரன் இவங்க இருந்தால் மட்டுமே அந்த பெண்ணை திருமணம் செய்ததுக்கப்புறம் அந்த ஆணுடைய வாழ்க்கையில் தொழிலில் மிகப்பெரிய மேன்மை, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், செய்கிற தொழிலில் பண விருத்தி, அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு ஆணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் பெண் ஜாதகத்தில் குருவோ அல்லது சுக்கரனோ இருக்க வேண்டும். அவ்வளோதான். இதில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய மேன்மை ஏற்படும். ரெண்டு பேருமே இருந்துட்டாங்கன்னா டபுள் மேன்மை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரட்டிப்பு மேன்மை அப்படிங்கிறது குருவும் சுக்கரனும் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மேன்மை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதே ராசியில் ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகமும் பலப்பட்டு அந்த பெண் பேரில் எந்த தொழில் பண்ணினாலும் மிகப்பெரிய விருத்தி அடையும். இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த ஜோடி தான் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தன்னிறைவு, தொழிலில் மிகப்பெரிய வெற்றி எல்லாமே அடையக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. ரெண்டு பேருக்கும் இந்த அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் திருமணத்துக்கு அப்புறம் பயங்கர பீக்கில் போகிறது, பணங்க சம்பாதிக்கிறது, காரு பங்களா வீடு வண்டி வசதி எல்லாமே அமைகிறது. இந்த காரணம் தான் இரண்டு பேர் ஜாதகமும் நன்றாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான விஷயம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கவலையப்பட வேணாம். அப்போ பொருத்தம் பார்க்குற நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகமாக தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.